ஹாய், திஸ் இஸ் சித்து சர்க்கிள். நேற்று நாள் வீடியோ போட முடியல, ஸோ அதுக்காக ஒரு பெரிய சாரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு மோட்டிவேஷனான ஸ்டோரியை பற்றி கேட்போம். அந்த ஸ்டோரி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரலும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட், நீங்கள் இதுவரையிலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து ஒரு பெரிய சாதனையாளர்கள்கிட்ட போய் யார் ஒருவன் முட்டாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரே பதில் தான் சொல்லுவாங்க. யார் ஒருத்தன் தன்னோட நேரத்தை யூஸ் பண்ண தெரியாமல் வீணடிக்கிறானோ அவன்தான் முட்டாள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை வலியுறுத்துகிற மாதிரி ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் தன் மகனும் இருந்தாங்க. அந்த அப்பா வந்து ஒரு பெரிய தொழிலதிபர். அவரை பொறுத்தவரையிலும் நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த பையனுக்கு நேரத்தோட முக்கியத்துவம் கொஞ்சம் கூட புரியலை. தன்னோட நேரத்தை எப்போவுமே வீணாக்கிக்கிட்டே இருந்தான். தன்னோட பையனுக்கு நேரத்தோட முக்கியத்துவத்தை எப்படியாவது புரிய வைக்கணும்னு அவங்க அப்பா ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ட்ரை கூட சக்ஸஸ் ஆனதே இல்லை. அதனால் அவங்க அப்பா ஒரே ஒரு விஷயத்தை தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு யுக்தியை தான் கையாளணும்னு அவங்க அப்பா நினச்சாங்க. அதனால் ஒரு நாள் அவங்க அப்பா தன்னோட பையனை காரில் உட்கார வச்சுக்கிட்டு ஒரு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த பார்க்கில் எப்போவுமே நிறைய பேர் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்ருப்பாங்க. இந்த அப்பா அங்கே உட்காந்துட்டு இருந்த மூன்று பிச்சைக்காரர்களை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு கட்டு பணம் கொடுத்தாரு. நம்ம கேட்டால் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டார், இப்போ இவ்வளோ பணத்தை வாரி வழங்குறாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டான் அந்த பையன். அந்த அப்பாவுக்கு நம்ம பையன் என்ன நினைக்கிறான்னு, அந்த பையன் என்ன நினைக்கிறான்னு அவனோட முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா அதுக்கு எந்த பதிலுமே பேசலை. அப்படியே அந்த பையனை கூப்பிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு. அப்படியே டேஸ் போச்சு, சரியாக 1 இயர் ஆச்சு. இந்த ஒரு வருடம் முடிந்த நிலையில் கரெக்டாக அந்த அப்பா அந்த பையனை காரில் உட்கார வச்சுக்கிட்டு அதே பார்க்குக்கு கூட்டிகிட்டு போனார். முந்தின வருஷம் அவர் 3 பேருக்கு பணம் கொடுத்தாரு இல்லையா, அதில் ஒரு பிச்சைக்காரன் எப்பவும் அவன் உட்காந்துட்டு இருந்தா அதே இடத்துல உட்காந்துருந்தான். இந்த அப்பா அவங்கிட்ட போய் கேட்டார், உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, நான் போன வருஷம் உனக்கு நிறைய காசு கொடுத்தனே, அந்த காசெல்லாம் நீ என்ன பண்ணன, மறுபடியும் இங்கேயே வந்து உட்காந்துட்ருக்கிறியே அப்படின்னு. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொன்னான், ஆமாம் உண்மைதான், நீங்கள் எனக்கு நிறைய பணம் கொடுத்தீங்க, ஆனால் எனக்கு அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, அதனால் 2 மாதம் நான் பிச்சை எடுக்காமலே சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் பணமும் தீர்ந்து போச்சு, நான் இதே இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டேன் அப்படின்னா. அதுக்கு அந்த அப்பா கேட்டார், இன்னும் உனக்கு பக்கத்தில் 2 பேர் உட்காந்துருந்தாங்களே, அவங்க என்னன்னாங்க. உடனே அவன் சொன்னான், அதில் ஒருத்தனுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இன்னொருத்தன் என்னாச்சுன்னு எனக்கு தெரியும். இப்போ எது தாப்பில் ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கே, அந்த கடையே அவனது தான். உடனே அந்த அப்பா அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு போனார். உண்மையாகவே இவர் பணம் கொடுத்த அந்த பிச்சைக்காரன் ஒரு பெரிய ஐஸ்கிரீம் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தான். இவரை பார்த்த உடனே இவர் கைகளை பிடிச்சிக்கிட்டு நன்றியும் சொன்னான். இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவர் அவங்கிட்ட கேட்டார், உனக்கு பக்கத்தில் ஒருத்த ஹைட்டாக இருந்தானே, அவன் என்னான்னு கேட்டான். இதே வழியாக நேராக போனீங்கன்னா அங்கே ஒரு கும்பல் உட்காந்து சீட்டை விளையாடிட்டு இருப்பாங்க. நீங்கள் கொடுத்த மொத்த பணத்தையும் அவன் அந்த சூதாட்டம் ஆடுற கும்பல்கிட்ட தான் போய் கொடுத்தான். சூதாட்டம் இல்லையா, அவன் கொஞ்சம் விளையாடணுன்னு இன்னும் நிறைய விளையாடணும்னு ஆசை வந்துருச்சு. மறுபடியும் பிச்சை எடுத்துட்டு மறுபடியும் சூதாட்டம் ஆட விளையாட ஆரம்பிச்சுக்கிட்டான். இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா அந்த பக்கம் அவனை பார்க்கலாம். காலையில் நல்லா பிச்சை எடுத்துட்டு சாயந்தரம் அந்த ஆட்டம் அந்த சைடு கிட்ட போய் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான். அந்த இடத்துலையும் பிச்சை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி சூதாட்ட கும்பல்கிட்ட போய் சூதாட்டம் ஆடிட்டு இருப்பான். நீங்கள் அந்த பணத்தை கொடுத்ததுக்கு அவனுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம் எனக்கு பல நாள் தோணும். இப்போ அந்த அப்பா தன்னோட மகனை பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவனோட தோளில் கை போட்டுக்கிட்டு, நான் இந்த 3 பேருக்கும் ஒரே நாள் ஒரே அளவான பணம் தான் கொடுத்தேன், அதில் ஒருத்தன் அந்த பணத்தை என்ன பண்ணணும்னு கூட தெரியாமல் போன வருஷம் நம்ம எந்த நிலைமையில் பார்த்தோமோ அதே நிலைமையில உட்காந்துருக்கான், அதில் இன்னொருத்தன் எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கடையை வச்சு உயர்ந்து நிற்கிறான், இன்னொருத்தன் அவன் சூதாட்டம் ஆடி அதுக்கு அடிமையாகவே ஆயிட்டு போன வருஷம் நம்ம எந்த நிலையில் பார்த்தோமோ அதை விட ரொம்ப மோசமான நிலையில் இப்போ இருக்கான். அந்த ஐஸ்கிரீம்காரன் நான் கொடுத்த பணத்தை அவன் பணமாக மட்டும் பார்க்காம ஒரு முதலீடாக பார்த்தான், அதனால் அந்த முதலீடே அவனுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுத்துருக்கு. இந்த பணத்தெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நமக்கு கொடுக்கப்படுற நேரம் பணத்தை விடவும் ரொம்ப அதிகமான மதிப்பு வாய்ந்தது. நம்ம நினச்சா அந்த நேரத்தை மொத்தமாக வீணாக்கவும் முடியும்,
அதே மாதிரி நம்மளோட ஆரோக்கியத்தையும் கெடுக்கவும் முடியும். அதே நேரத்தை முதலீடாக்கி ரெண்டு மடங்கு நம்ம உயர்ந்து நிற்கும் போது மற்றவங்க நம்மளை பார்த்து புகழ்ந்து பேசுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய எதிர்காலத்தையும் அடைய முடியும். என்னோட மகனான நீ இதை நீ எந்த வகையில் இருக்க விரும்புகிற அப்படின்னு கேட்டார் அந்த அப்பா. அந்த அப்பா அந்த பையன்கிட்ட கேட்ட கேள்வியை நான் இன்னைக்கு உங்ககிட்டையும் கேட்குறேன். எப்படி அந்த பிச்சைக்காரர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு வருடத்தின் ஆரம்பத்திலும் 365 நாட்கள் கொடுக்கப்படுகிறது. இதோ ஒரு வருடம் முடிஞ்சாச்சு, அடுத்த வருடம் பிறக்க போகிறது. நமக்கு கொடுக்கப்படுற அந்த அடுத்த வருடத்தை எப்படி பயன்படுத்த போகிறோம்? அந்த முதல் நபரை மாதிரி வீணாக்கிட்டு இப்போ இருக்கிற இதே நிலையிலும் அடுத்த வருடம் இருக்க போகிறோமா? இந்த மூன்றாவது நபரை மாறி இந்த நிலையை விட ரொம்ப மோசமாக இருக்க போகிறோமா? இல்லை வெற்றியடைந்த அந்த மூன்றாவது நபரை மாறி நம்மளோட நேரத்தையும் நம்மளோட முதலீடையும் கரெக்டாக பயன்படுத்தி ஒரு பெரிய எதிர்காலத்தை உருவாக்க போகிறோமா? என்னோட நேரத்தை நான் சரியாக பயன்படுத்தணும்னு மட்டும்தான் நினைப்பேன். நீங்கள் எப்படி நினைப்பீங்க? கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திப்போம். பாய்.